மல்லிகா என்ன நினைப்பல தான் நீ குழம்பு வைப்ப தீங்க என்னாச்சி உப்பே இல்ல இப்படி உப்பு இல்லாம திங்க சொல்றியா உப்பு இல்லாம திங்கட்டும் நம்மள கிளவி திட்டாம இருக்கட்டும் பாக்குறியா இங்க பாரட்டி எம்புட்டு உப்பு இல்லாம சப்புனு கிடக்கு கரெக்டா தான் போட்டேன் என்னமோ எனக்கு உப்பு கம்மியா இருந்தா கரெக்டா இருக்க மாதிரியே தோணுது த என்னன்னு தெரியல நான் அடுத்த தடவை கரெக்டா போட்டுக்கிறேன் த என்னத்த சொல்றதுன்னு ஒண்ணு தெரியல சரி ஏதோ பண்ணு பண்றத பண்ணு ஏடி கரெக்டா தானே இருக்கு எனக்கெல்லாம் உனக்கு என்ன உப்பு பத்தலங்கற மல்லிகா கரெக்டா தான் இருக்கு இவருக்கு கரெக்டா இருக்கும் இவர் நாக்கு செத்து போய் திரியறாரு எனக்கு என்ன அப்படியே எனக்கு அளவா போட்டாதான் நல்லா சாப்பிட பிடிக்கும் மல்லிகாவை ஏதாவது சொல்லலன்னா உனக்கு தூக்க வராதே ஆமா இந்த ஊர்ல கலங்க பொரியல உரப்பள்ளி கொட்டி வச்சிருக்கா நான் அத சொன்னனா என்னத்த சொல்றதுன்னு பேசாம இருக்கேன் சரி விடு சும்மா நன்னனன் பேசிட்டு இருப்ப ஆமாங்க எனக்கு வேற வேலையில நன்னனன் பேசுறேன் மாமா சாம்பார் கொண்டரவா வேண்டாம்மா வேணும்னா கேக்குறேன் ம் சரிங்க மாமா நீ இமளிக்கோ

என்னங்க இந்தாங்க சாப்பாடு அங்க அத்தை மாமாக்கு தான சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கேன் எதுக்கு தான் இங்க உட்கார்ந்து இப்படி கத்துவீ ஒரு வார்த்தை மல்லிகா சாப்பாடு கொண்டு வந்தா வர போறேன் அதுக்கு ஏன் அடியே கத்துறல பாடி பாடின்னு இப்படி கத்துறியா ரொம்பவே கஷ்டமா இருக்குங்க இந்தாங்க சாப்பாடு ஐயோ அம்மனிக்கு ரொம்ப கஷ்டமே எப்பயில இருந்து ஒண்ணே கத்துறது மல்லிகா அண்ணா ஒரு இடத்துல வந்து நிக்க மாட்டே மல்லிகா மல்லிகா மல்லிகான்னு கத்திக்கிட்டே இருக்கணுமா நானு போட்டி எங்கிட்டு கஷ்டப்படுறா அவன் கஷ்டம்

என்ன அப்படி வேலை பார்த்துட்டு பிள்ளையை கொண்டு வந்து விடுறதுதான முக்கியமான வேலை அதை விட அப்படி என்ன உங்களுக்கு முக்கியமான வேலை இருக்கு ஆஹ் எல்லாம் உன்கிட்ட வேலை வரையும் என்ன சொல்லிட்டு இருக்க முடியாது நான் போக நான் போட்டுருந்தோம் ஏதாவது சின்ன சின்ன வேலைக்கு நான் போய் தான் ஆகணும் முனுசாமி அந்த கம்பியை ஏதோ விளக்க வைக்கணும்னு சொல்லியிருக்கேன் அது போனா நூத்தம்பது ரூபா கொடுத்தேன் எனக்கு சாய்ங்காலம் போல போயிடும் நான் போறேன் ஐயோ பிள்ளை எப்படி நடந்து வரும் அங்கு போனதுக்கு திருப்பி போன அடிச்சு ஏங்க கூட்டி என்னங்க கூட்டியாங்க ஏதாவது போன பண்ணே நடக்கிறது வேற வீட்டுல வந்து சொல்லிப்பேன் ச்சேய் அந்த பிள்ளை அங்கேருந்து எப்படி நான் வெயிலில் வரும் யாரை போய் நான் கூட்டிகிட்டு வர சொல்லுவேன் கடவுளே இப்படி பண்ணுறாரு இந்த மனுஷன் இவர் வயிற்று பொழப்ப சாய்ங்காலம் ஓட்டுறதுக்கு நூற்றம்பது ரூபாய்க்கு வேலைக்கு போகிறாராம் அப்புறம் எதுக்கு இவர் பொண்டாட்டி கட்டினாரு கட்டாமல தான் இருந்திருக்கலாம்ல எங்கள் வயிற்று பழப்பை யார் பார்க்கறது ஆ இவருக்கு சாய்ங்காலம் ஆனால் அவரு குடிக்கணும் அதுக்கு மட்டுந்தான் இவர் நினைக்கிறாரு தவிர கொஞ்சம் கூட நம்மள நினைக்க மாட்டேங்கிறாரு நாங்க கேடு கேட்டாலும் இவருக்கு என்னன்னு நினைச்சிட்டு இருக்காரு ஒரு புள்ள வாராலே இவர் சொல்றாரே அங்க போய் இருந்த கடையில நல்லா என்ன மீன் குழம்பு புள்ள ஆசையா சிக்கனு கேட்டுச்சு அது வாங்க கூட விதி எத்தவளா இருக்கேன் நானு பிள்ளைக்கு இந்த பருப்பு குழம்புனா ஆகவே ஆகாது என்ன பண்றது

அடியே சொல்லுங்கட்டே என்ன சாப்பிட்டானாவே இல்ல இல்லையா ஏன் சாப்பிடல ஏன்டி சாப்பிடல உப்பு பத்தலையா அதுதானே நானும் சொன்னேன் நான் தான் உப்பு பத்தலன்னு சொன்னேன் அவனுக்கு உப்பு கொஞ்சம் அள்ளி போட்டு கொண்டு போய் குழம்பு ஊத்தி கொடுக்கலன்னு உனக்கு தெரியலையா எப்பவும் உப்புடாத சாப்பிடுவாரு இன்னைக்கு என்னன்னு தெரியல அவருக்கு வைக்கிறவா ஒழுங்கா வைக்கணும்னு தெரியல பேசுறா பேச்சு இப்ப சாப்பிடாம கிளம்பிட்டேன் வெறு வயத்தோட ஆமாட்ட நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன் உப்ப கூட கொண்டுட்டு வரேங்கன்னு சொன்னேன் அவர் கேட்கல என்ன கேட்கலையா உப்புலாம சப்புலாம எப்படி வந்துடும்பே நல்லா தான் தான் வச்சேன் ஏங்கத்த கொஞ்சம் உப்பு பத்தலனா போட்டுக்க கூடாதா ஆ ஆம்பள போட்டு திம்பேன் மாமா நீ எதுக்கு இருக்க மாமா மல்லியா நீ போ உங்களுக்கு என்ன வேலை சரிங்க மாமா உன்ன சொல்ல விட மாட்டேங்கறாரு அவளே ஆமா இல்ல உனக்கு ஓ மாமா பண்றதெல்லாம் தப்பு அவன் மேல குத்தி சொல்ல மாட்டேங்கற எப்ப பார்த்தாலும் அந்த பிள்ளைய பிடிச்சு திட்டிட்டு இருக்கற அது ஆமா உப்புல நான் சொன்னேம்ல அப்புறம் போய் உப்பு போட்டு கொண்டு அவனுக்கு குடுக்குறதா இல்லையா இப்படி உப்புலாம சப்புலாம எப்படிங்க திம்பேன் ஆ அப்படி ரோசம் உள்ளவே போட்டு திங்கிறான் ஒரு வேலைக்கு லாய்க் இல்ல ஒரு வேலைக்கு போறது இல்ல எனக்கு என்னால ஊரை சுத்திக்கிட்டு திரியறேன் சாயங்காலம் அண்ணா குடிச்சுட்டு வரேன் இதுல ஒரு கையாவுக்கு உப்பு போட்டு வேலை வைக்கணுமோ நான் ஏதாவது சண்டை போடுற மாதிரி இருந்தா நல்லா திட்டி விட்டுருவேன் பாத்துக்க என்னத்துக்கு சண்டை வம்பு வரும் நம்மளே கூட கை கை நம்மளையே கூட கை வைக்க வருவேன் தான் நான் அமைதியா இருந்துட்டு வரேன் அதுக்குதான் நானும் பொறுமையா இருக்கிறேன் சரி சரி போங்க தூக்க வருது நீ எல்லாம் ஆ சப்பா பாப்பா என்ன வெயில் தெரியுமா வெளியில வாடி முள்ள

அம்மா அப்பா எல்லாரும் எப்படி இருக்காவா ஆ நல்லா இருக்கா கடி எல்லாரும் சரிங்கக்கா சரிங்கக்கா எட்டி உன் அக்கா இன்னும் சாப்பிடாமல வந்திருக்கா அவளுக்கு போட்டு போட்டுக்கொண்டா இன்னும் சாப்பிடலையாக்கா நீங்க இந்த இப்ப எடுத்தாரு இந்த அத்தை தான் அந்த அக்கா சாப்பிட்டுட்டு வருவாங்க அவங்க அம்மா வீட்டில் சோத்த கம்மியாக்குறீன்னு சொன்னச்சு நான் வேற ரொம்ப கம்மியாக வடிச்சு விட்டேன் என்ன பண்ணுறது பிள்ளைக்கு மட்டும்தானே கொஞ்சம் சோறு இருக்குது என்ன பண்ணுறது நம்மளும் காலையில் அந்த அட்டை திட்டுனதுனால சாப்பிடாம வேற விட்டுட்டோம் இருந்த இட்லியையும் மாட்டு கொட்டிட்டோம் என்ன ஒன்றது பசிக்குது வேற சரி பரவாயில்ல நம்ம சாப்பிடலாம் என்ன மற்ற ஊக சாப்பிட்டா நமக்கு போதும் சரி இந்த சாப்பாடை கொண்டு போய் கொடுப்போம் அவர்கிட்ட எப்பவும் கொஞ்சம் கூட போட்டு ஆக்குது இன்னைக்கு என்னமோ சோறு இல்லாம போச்சு சரி என்ன ஒரு நாளைக்கு சாப்பிடலன்னா செத்தா போக போறோம் கொண்டு போய் கொடுக்கலாம் அக்கா என்னங்கக்கா சாப்பிடுங்க ம் கொண்டமல்லிகா சாம்பார் பார்க்கும்போது நல்லா இருக்கு கத்திரிக்காய் முருங்கக்காவா ஆமாக்கா சாப்பிடுடி உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல ஆமாக்கா கத்திரிக்காய் முருங்கை சாம்பார் யாருக்கு தான் பிடிக்காது ரொம்ப பிடிக்கும் அப்புறம் டி போன வேலை என்னாச்சி போன வேலை என்னாச்சி பிள்ளைகளுக்கு காது குத்து வைக்கணும்னு சொன்னும்ல வே ஓகேன்னு சொல்லிட்டா ஆமா அப்பா என்ன டி உன் பிள்ளைகளுக்கு ஏன் பிள்ளைகளுக்கு இப்ப காது குத்த வேண்டாக்கா காது குத்தலைன்னா என்ன கொஞ்ச நாள் கழிச்சு குத்திக்கலாம் ஏன் மலிகா அப்படி சொல்ற ஆமாக்கா நீங்க மனசனா வச்சுக்கிட்டு ஒண்ணு பண்ண முடியாது இப்ப வேணாக்கா நீங்க நம்ம பா பசங்களுக்கு குத்துங்க என் பசங்களுக்கு அப்புறம் குத்திக்கலாம்க்கா மளிகா அப்படி சொல்ற நம்ம பசங்க எல்லாருக்குமே பாத்தோம் நீ இப்படி சொல்றியா இப்போதைக்கு வேணாக்கா அவ பிள்ளைகளுக்கு அவ எப்போ வேணாலும் குத்திக்கிறட்டும் அவன் பிள்ளைகளுக்கு நீ குத்து வேணாத்த மளிகா வேணாங்குது இப்ப என்னத்த காத்து குத்திக்கிட்டு அது எப்ப சரி சொல்லுதா அப்போவே குத்திக்கலாம் நீ நீயும் சொல்ற மளிகா என்னத்தை நினைச்சிட்டு இருக்குன்னு தெரியல பாத்துக்கரலாம் அடி கூறு கேட்டவாளே பிள்ளைகளுக்கு காதை குத்துவியா அதான் ஓ அப்பா வீட்டுல சரி நட்டு அவள் எத்தனை பவுன் போடுறாவ அவன் அஞ்சு பவுன் போறேன்னு சொல்லிட்டாவத்த அப்படி என்னடி நீ குத்திடி அவள் பிள்ளைகளுக்கு அவன் அப்பா வீட்டுல ஒண்ணு போட மாட்டாவ அதுக்கு அவள் சொல்லிட்டு சரிமா சரிம்மா வேணாலும் வச்சுக்கலாம் அக்கா சாம்பார் கொண்டாடுவா சாப்பிட்டு இருக்கிறதா அதை கொண்டாடுவா இதை கொண்டாடுவான்னு கேட்டுக்கிட்டு இருந்தியா போ போய் அப்படி சூடு பண்ற வேலை வந்து சூடு பண்ணி வச்சிட்டு பாத்திர கத்த கழுவு சரிங்க சும்மா சின்ன பேசுறா ஏது பேசுறான்னு கூட கூட வந்து காதை வச்சுட்டு இருக்கோம் வேறுங்கட்ட நம்ம பிள்ளை எல்லாத்துக்கும் ஒரு குத்த சதனத்தை நல்லா இருக்கும் அதான் பார்த்தேன் சரி மல்லிகா வேணாங்கும் போது இப்போதைக்கு வேண்டாம் இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் என்னமோ பண்ணு நான் சொன்னா நீ எல்லாம் கேட்க மாட்டேடி அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லத்த அதான் என்ன டேஸ்ட் சாம்பார் உப்பு ஒரு பழம் கரெக்டாக இருக்கு மல்லிகா ஆ என்னக்கா சாம்பார் நல்லா இருக்குடி டேஸ்டா இருக்குடி இன்னைக்கு அப்படியே சொல்றியா நல்லா டேஸ்டா இருக்காக்கா ரொம்ப நன்றிக்கா அடி லூசி நான் டேஸ்டா இருக்க சொன்னா நன்றி சொல்லிக்கிட்டு பரவாயில்லி என்னடி சொல்ற உப்பே இல்லாத மாதிரி இருந்துச்சு நல்லா இருக்குன்னு சொல்ற உப்பு இருக்கா உனக்கு ஆ உப்பு உப்பு கரெக்டா தானே இருக்கு ஏன் இல்லைன்னு சொன்னீங்களா உங்களுக்கு இதேதான் வேலை எனக்கு என்னமோ பத்தாத மாதிரி இருந்துச்சு நீ நல்லா இருக்குங்கிறேன் நடுவுல என் மைய நடுவுல வேணும் சொன்னேன் உங்களுக்கு உங்க பையன் எனக்கு என்ன வேலை ஏதாவது வேலை ஆமாடி கண்டுபிடிச்சிட்டேன் ஆமா ஏதாவது குறை சொல்லிட்டே தான் இருப்பிய ஆமாடி ஆமா வேற வேலை இல்ல அதான் எங்களுக்கு வேலை பெரிய மருமக எப்படி கிட்டது ஒன்றும் சொல்ல மாட்டேங்குது இந்த மாமியார் நம்ம ஏதாவது சொன்னோம்னா பிடிச்சிக்குது மளிகா பாப்பா இப்ப வரேன்னா பாப்பா இப்ப ரெண்டு மணி பசன்னு சொன்னாக்கா நிறைய இறங்கிருப்பா பிள்ளை யார் கூட்டிட்டு வருது சொன்னியா அவர் ஏதோ வேலை இருக்குன்னு போயிட்டா இருக்கா ஆமா கலெக்டர் ஆஃபீஸ்ல பெரிய வேலை பாக்குறாரு போயிட்டா இருக்கும் ஐயோ நான் வரவழையில சொல்லிருந்தா கூட அப்படியே கூட்டிகிட்டு வந்திருப்பேன் நடந்துள்ள வரப்போறான் ஆமாக்கா சரி நான் சாப்பிட்டு போய் கூட்டிட்டு வரேன் பரவாயில்ல வந்துருவா விடுங்க தான் நடந்து வந்துருவேன்னு சொல்றா இல்ல மல்லியா நீ எதுக்குடி போறேங்கிற இப்பதான் இங்க இருந்து வெயில வர நீ ஒண்ணும் போவேன் பிள்ளை நடந்து வந்துடாதான் என்ன பாவத்த அவளும்